அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம கணப்பொருத்தம் எப்படி பார்க்கறது, கணப்பொருத்தம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கணப்பொருத்தம் அப்படின்னா ஒற்றுமையும் சுகவினத்தையும் சுகத்தை பற்றி சொல்கிறது. அதே மாதிரி அதாவது சுபமங்கலம்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பொருத்தங்களில் கணப்பொருத்தமும் ஒரு பொருத்தம் முக்கியமானது. இந்த கணப்பொருத்தம் பார்க்கும்போது 27 நஸ்தரங்களை 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. எப்படி பிரித்தாங்கன்னா தேவகணம், மானசகணம், ராட்சசகணம் மூணுமே பிரிக்கும் பொழுது இந்த 3க்கு 9 நஸ்தரங்களை ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க. தேவகணத்துக்கு 9 நஸ்தரங்கள் எதை எதுன்னு பார்த்தோம்னா அஸ்வினி, மிருகசீரிசம், புனர்பூசம், பூசம், அஸ்தம், சுவாதி, அனுசம், திருவோணம், ரேவதி. இந்த 9 வந்து தேவகணமுடைய நஸ்தரங்கள். அதாவது நஸ்தரங்களில் நிறையா பிரிவுகள் இருக்குது. ஏன்னா மிருதுவான நஸ்தரங்கள், மிருதுவற்ற நஸ்தரங்கள் இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம தேவகணத்துக்கு மட்டும் பார்க்கும்போது, இந்த கணப்பொருத்தத்துக்காக பார்க்கும்போது இந்த 3 கணத்துக்கும் 9 பிரித்து 29 நஸ்தரத்தை 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த தேவகணத்துக்கு சொன்ன மாதிரியே மானச கணத்துக்கு 9 நஸ்தரத்தை பிரிச்சுருக்காங்க. அது எதுன்னு பார்த்தோம்னா பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், உத்திரட்டாதி, பூரட்டாதி. இந்த 9 நஸ்தரங்களும் மானச கணம்னு பேர். ராட்சசகணம் நஸ்தரங்கள் அப்படின்னு சொல்லி 9 நஸ்தரத்தை பிரிச்சுருக்காங்க. இது என்னென்னா பார்த்தோம்னா கிருத்திகை, ஆயில்யம், மகம், சித்திர, விசாகம், கேட்ட, மூலம், அவிட்டம், சதயம், இந்த 9 ராட்சசகணமும் பேர். இந்த கணங்களை பிரித்து அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. நமக்கு இந்த கணப்பொருத்தம் எப்படி பார்க்குறதுன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அப்போ இந்த கணப்பொருத்தத்தை வச்சு என்ன பார்க்குறது அப்படின்னா, இப்போ பெண்ணோட நஸ்தரத்துலேருந்து பையனோட நஸ்தரத்தை பார்க்கணுன்றதான் நம்ம இந்த திருமண பொருத்தத்தினுடைய விதிகள். இதுக்கும் அதே பொருந்தும், கணப்பொருத்தத்துக்கும் அப்படித்தான் பார்க்கணும். அப்போ பெண்ணும் பையனும் ராட்சச கணத்தை தவிர ஒரே கணமாக இருந்தால் இணைக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணு தேவகணம், பையனும் தேவகணம் இணைக்கலாம். பெண்ணும் மானசகணம், பையனும் மானசகணம் அப்படின்னாலும் இணைக்கலாம். ஆனால் ராட்சச கணம் வந்து ஒரே கணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன காரணங்கள் இருக்குது. அப்போ இதுக்கு வேறு என்ன எப்படி பொருத்தம் பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா பெண் வந்து தேவகணமாக இருந்து பிள்ளை வந்து மானசகணமாக இருந்தால் மத்திமம், அதாவது ஓரளவுக்கு பொருத்தம் இருக்குது. பெண் வந்து தேவகணமாக இருந்து பையனும் தேவகணமாக இருந்தால் உத்தமம், பெண் வந்து தேவகணமாக இருந்து பையன் வந்து மானசகணமாக இருந்தால் மத்திமம், பெண் வந்து தேவகணமாக இருந்து பையன் வந்து ராட்சசகணமாக இருந்தால் பொருந்தாது. பெண் வந்து தேவகணமாக இருந்து பையன் ராட்சசகணமாக இருந்தால் பொருந்தாது. பெண் மானசகணமாக இருந்து பையன் வந்து ராட்சசகணமாக இருந்தாலும் பொருந்தாது. பையன் வந்து ராட்சசகணமாக இருந்து பெண் வந்து மானசகணமாக இருந்தாலும் மத்திமம். அதே மாதிரி இந்த ஸ்திரீ ராட்சசகணமாக இருந்து பொதுவாகவே ராட்சசகணத்துக்கு எந்த கணமும் பொருந்தாதுன்னு ஒரு சில நிகழ்வுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ராட்சசகணத்துக்கு மானசகணம் பொருந்தாது, தேவகணம் பொருந்தாது, ராட்சசகணத்துக்கு ராட்சசகணமே பொருந்தாதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட ராட்சசகணத்துக்கு தேவகணம் ஒரு சில நூல்களில் மட்டும் மத்திமம்னு கொடுத்துருக்காங்க. பெண் வந்து ராட்சசகணமாக இருந்து பையன் வந்து தேவகணமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு மத்திமம் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இந்த ராட்சசகணத்துக்கு தேவகணத்தை இணைச்சா என்ன பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா நோய் தன்மைகள் ஏற்படும், சிலுக்குண்டாகும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராட்சசகணத்துக்கு மானசகணத்தை இணைச்சோம்னா மரணம் கூட சம்பவிக்க வாய்ப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பெண் மானசகணமாக இருந்து பையன் தேவகணமாக இருந்தாலும் இணைக்கலாம், உத்தமம். பெண் ராட்சசகணமாக இருந்து புருஷன் தேவகணமாக இருந்தாலும் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. மற்ற கிரக அமைப்புகள் நல்லா இருக்கணும் அல்லது மற்ற பொருத்தங்கள் நல்லா இருக்கணும். பொதுவாக ராட்சசகணத்துக்கு ராட்சசகணத்தை இணைக்கக்கூடாது, அதே மாதிரி ராட்சசகணத்துக்கு மனித கணத்தை இணைக்கக்கூடாது, ராட்சசகணத்துக்கு தேவகணத்தை இணைக்கலாம் பரவாயில்லை அப்படின்னு கொடுத்துருக்குது. மற்றபடிக்கு கணப்பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரே கணத்தை இணைக்கலாம். எதுக்கு? பெண் தேவகணமாக இருந்து பையனும் தேவகணமாக இருந்தால் இணைக்கலாம், பெண் மானசகணமாக இருந்து பையனும் மானசகணமாக இருந்தால் இணைக்கலாம். இந்த கணப்பொருத்தம் ரொம்ப முக்கியமானது. இதில்
சத்திரியர் வைசியர் இந்த இப்போ நாலு பிரிவுகளில் ஒவ்வொருத்தருக்கும் பிராமணர்கள் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த பிரிவில் ரொம்ப முக்கியமாக யாருக்கு இந்த கணம் பொருத்தம் பார்க்கணும், மற்றவங்களுக்கு ஏன் பார்க்க வேண்டியதில்லைன்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்போடு அடுத்த பொருத்த நிகழ்வை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் அன்பு கடையர். நன்றியும் வணக்கங்களும்.